ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிறிஸ்மஸ் கிராஃப்ட் பார்ட் 3 பார்க்க போறோம். அதுக்கு நான் வந்து ஒரு ஏஃபோர் ஷீட் எடுத்து அதை பாரிய மடிச்சுக்கோங்க. ஸோ பாரிய மடிச்சு ஒரு லைன் கிடைக்கும்ல, அதில் அந்த லைனில் வந்து ரெண்டு சைடும் ஈவனாக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மூணு லைன் கிடைக்கும். இந்த மூணு லைனில் ஒரு பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம். இது கிறிஸ்மஸ் பால்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஒரு பார்ட்டை வந்து நம்ம இப்போ ரெண்டாக மடிச்சுக்கணும். ஸோ ரெண்டாக மடித்தா நம்மளுக்கு வந்து நாலு பீசஸ் கிடைக்கும். இந்த நாலு பீசஸையும் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் வந்து கட் பண்ணிட்டேன் நாலு பீசஸையும். இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்துட்டு அதை இது மாதிரி பாடியாக மடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பீஸ் எடுத்து பாடி பாடியாக மடிச்சுக்கோங்க. ஸோ எல்லா பீஸையும் இது மாதிரி பாடி பாடியாக மடிச்சுக்கோங்க. ஸோ இந்த பாடி பாடியாக எதுக்கு மடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைன் அந்த அச்சு தெரியும்ல, அதுக்கு அடி தான். இப்போ அந்த லைன் தெரியுதுல, அதில் வந்து நம்ம கம் அப்ளை பண்ணிடணும். கம் அப்ளை பண்ணிட்டு இன்னொன்று லைன் தெரியுதுல, அதில் வந்து ஒட்டிடணும். ஸோ இப்போ வந்து நான் சொல்கிறதோட உங்களுக்கு பார்த்தாலே நல்லாவே புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி நம்ம வந்து அந்த லைன் அச்சு தெரிகிற இடத்துல வந்து இது மாதிரி ஒட்டிக்கணும். இப்போ நம்ம ஒட்டினா நம்மளுக்கு ஒரு ஸ்டார் ஷேப் மாதிரி கிடைக்கும். இதை வந்து ஈவனாக எல்லா சைடும் வச்சுக்கோங்க. இந்த சைடில் உள்ள பார்ட்டெல்லாம் ரெண்டுமே வந்து நேர் நேராக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து வச்சுட்டேன். ஸோ ஈவனாக வச்சுட்டேன்னா இது கொஞ்சம் நேரம் காயட்டும். அதுக்கு முன்னே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு அந்த ஏஃபோர் ஷீட்லேயே ஃபெஃபிகால் கேப் எடுத்துட்டு சர்க்கிள் ஷீட் வந்து ரெண்டு கட் பண்ணி எடுக்கப்படும். அந்த சைஸில் வந்து சர்க்கிளாக நான் கட் பண்ணி எடுக்கப்படும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிளை வந்து இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொன்று சர்க்கிள் இருக்குல்ல, அதை என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி வச்சு பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பேஸ்ட் பண்ணால் நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக, ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு. ஓகே, இப்போ பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ திருப்பி வச்சுட்டு அதே மாதிரி இன்னொன்று சர்க்கிளை வந்து இது மாதிரி நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டு அதையும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. லைட்டாகவே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இதை பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சென்டரில் உள்ள பீஸ் ஒன்று எடுத்திருக்கேன், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குல்ல, அந்த பீஸ் எடுத்துட்டு அதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சைடில் உள்ள ஒரு பீஸ் எடுத்துக்கிறேன், அந்த பீஸுக்கு ஆப்போசிட்டில் உள்ள பீஸை வந்து ஒட்டிக்கிறேன். நான் சொல்கிறதோட உங்களுக்கு பார்த்தாலே புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பவுன்சிங் பால், இல்லைன்னா ஒரு கிறிஸ்மஸ் பால்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிறிஸ்மஸ் ட்ரீஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து ஹேங் பண்ணுவாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீயில் வந்து பால், அது கலர் கலராக பிளாஸ்டிக் பாலில் விற்கிது. இருந்தாலும் நிறைய பேர் வந்து பேப்பர் பாலில் வந்து ஹேங் பண்ணுவாங்க. அந்த பால் தான் இது. ஸோ இது எப்படி ஹேங் பண்ணுறதுன்னு நான் வந்து வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை வந்து லாஸ்ட் வரையும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல், கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டு திரும்பி அதே மாதிரி சைட்லேருந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து எல்லா சைடும் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பால் ஷேப் மாதிரி வந்திருக்கும். இதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. இதை என்ன பண்ணணும்னா, இனிமேல் லைட்டாக ஒரு ப்ரெஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்திடாதீங்க, லைட் லைட்டாக ஒரு ப்ரெஸ். நான் இப்போ சும்மா ஏஃபோர் ஷீட்டில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் கலர் பேப்பரில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்னொன்று ஏஃபோர் ஷீட் எடுத்துட்டு இந்த ஃபெஃபிகால் கேப் ஒரு சைஸை வச்சுக்கிட்டு சர்க்கிள் ஷேப்பில் வந்து சிஸ்ஸர் வச்சு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும். ஓகே, அதே மாதிரி ரெண்டு ஷேப் தான் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணோம்ல, அதே மாதிரி தான் ரெண்டு ஷேப். ஓகே, இப்போ வந்து மேலாப்பில் பேஸ்ட் பண்ணோம்னா கையை உள்ளே ஊற்றி இது மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளால் திருப்பி போட்டு பிரித்து வந்து ஒட்ட முடியாது. ஓகே, அதே மாதிரி திருப்பிட்டு இன்னொன்று ஷேப்பை வந்து நீங்கள் ஒத்திக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான். ஓகே, இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். இதை ஒரு வாட்டி நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப அழுத்திடாதீங்க. இந்த இது மாதிரி லைட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், ஏன்னா கொஞ்சம் புஷ்ஷுன்னு இருக்கிறக்காண்டி தான் அப்படி சொல்கிறேன். ஓகே, இதை எப்படி ஹேங் பண்ணலாம் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு ஹேங் பண்ணுறதுக்கு நான் ஒரு நூல் எடுத்திருக்கேன். அந்த நூலை வந்து கொஞ்சம் மூணாக மடிச்சுக்கிட்டு நாட் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் நீங்களே எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சின்னதாக வேணும்னு நினச்சி நான் இது மாதிரி பண்ணிக்கிறேன். ஓகே, இது மாதிரி நல்லா டைட் நாட்டாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகே, இது மாதிரி டைட் நாட்டாக போட்டுட்டு இன்னொன்று ஏஃபோர் ஷீட் இருக்குல்ல, அந்த ஏஃபோர் ஷீட் எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக லென்த் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். சாரி, பிரெட்டு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் பிரெட்டு வந்து அதிகமாக எடுத்துட்டேன் போல். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஒத்திட்டு அது மா குக்கர் லாஸ்ட்டில் வந்து இது பண்ணிக்கலான்னு இருக்கேன்.
ஓகே, இந்த கார்னரில் வந்து நம்ம இந்த நூலை வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த கம் இருக்கோ அந்த விதமான கம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஒட்டினக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா ரோல் பண்ண போகிறோம். அப்படியே நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண் வரையும் ரோல் பண்ணிவிட்டு அப்படியே கம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இது மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எண்டில் வந்து கம் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா நீங்கள் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல ஹேங் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படிக்கு உங்களுக்கு வீடியோவில் வந்து சும்மா ஹேங் பண்ணி காட்டுறேன். நீங்கள் வந்து இது கிறிஸ்மஸ் ட்ரீல ஹேங் பண்ணிங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் ஈஸியாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நான் வந்து ஒட்டிட்டேன். எனக்கு கொஞ்சம் பிரெட் அதிகமாக இருக்குது லென்த்து, அதனால் கீழே கொஞ்சம் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. நூலையை வந்து நீங்கள் வந்து சேர்த்து கட் பண்ணிக்கலாம். ஓகேவா, சேர்த்து கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னா அதில் கம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டிக்கோங்க. நல்லா காயட்டும். நான் அதை சுற்றியும் கம் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வால் ஹேங் பண்ணுறேன். ஓகே, இதை நீங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயில் இது மாதிரி ஹேங் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நான் வாலை சும்மா செலோடேப் போட்டு ஹேங் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றி நாலு கார்னர்ஸோ இல்லை வரிசையாக ஹேங் பண்ணியிருந்தால் சூப்பராக இருக்கும் கிறிஸ்மஸ்க்கு. நம்ம பார்ட் ஒன்று பண்ண கிறிஸ்மஸ் கிராஃப்ட். ஓகே, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.